மலையாள திரையுலகில் முன்னணி கதாநாயகனாக வளம் வர்றவர் தான் மோகன்லால். இவர் பார்த்தீங்கன்னா மலையாள சினிமாவை தாண்டி தமிழ் சினிமாவிலையும் ஏகப்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு. இவர் தமிழில் நடித்த காப்பான், ஜில்லா போன்ற படங்கள்லாம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று இருந்துச்சு. கடைசியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் ரிலீஸ் ஆன ஜெயிலர் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாசான கேரக்டரில் நடிச்சிருப்பார். மோகன்லால் பார்த்தீங்கன்னா சுசித்ரா அப்படின்ற தமிழ் பெண்ணை காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. இவர் தமிழ் சினிமாவில் புகழ்பெற்ற தயாரிப்பாளர் மற்றும் நடிகருமான கே பாலாஜியுடைய மகள் தான். சுசித்ரா நடிகர் ரஜினியுடைய தீவிரமான ரசிகையும் கூட. இந்நிலையில் சுசித்ராவுடைய அப்பாவான கே பாலாஜியும் ரஜினியும் நெருங்கின நண்பர்கள். அதனால் சுசித்ரா பார்த்தீங்கன்னா அடிக்கடி தன்னோட ஸ்கூலை கட்ட அடிச்சுட்டு ரஜினியை பார்க்க போயிடுவாங்களாம். நடிகர் ரஜினிக்கு அடுத்து சுசித்ராவுக்கு மலையாள நடிகர் மோகன்லால் தான் ரொம்பவே பிடிக்குமா. ஆரம்பத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் மோகன்லால் நடித்ததால் அவர் மேலே வெறுப்பு இருந்த நிலையில் ஒரு நாள் தன்னோட அப்பாவின் நண்பர் வீட்டு திருமணத்துக்கு போயிருக்காங்க சுசித்ரா. அப்போ அங்கே வந்த மோகன்லால் கூட புகைப்படமும் எடுத்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் தான் ரெண்டு பேரும் காதலிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தகவலை முதல்ல சுசித்ராவுடைய பெற்றோர் கேட்ட உடனே அதிர்ச்சி அடைஞ்சாலும் அப்புறமா இவங்களோட காதலுக்கு சம்மதமும் தெரிவிச்சிட்டாங்க. இதை தொடர்ந்து ஒரு பேட்டியில் சுசித்ரா தன்னை விட எந்த நடிகையாலும் சினிமாவில் கூட மோகன்லால் காதலிக்க முடியாதுன்னு உறுதியாக தெரிவிச்சிருந்தாங்க. அவங்களோட அந்த பேட்டி கூட செம வைரலாக போய்கிட்டு இருந்துச்சுங்க. மோகன்லால் தமிழ் பெண்ணை காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்க தகவல் பார்த்தீங்கன்னா பல தமிழ் சினிமா ரசிகர்களை ஆச்சரியப்பட வச்சிருக்கேன்.